அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம் ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நேந்திரம் பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இனிப்புக்காக சர்க்கரை இல்லாத வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும், திக்காக இருக்கணும். இந்த மாவோட நம்ம நல்லா கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கலக்கி இதோட நம்மளுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு கால் மணி நேரம் மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பழம்பூரி செய்யலாம். இது கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த நேந்திரம் பழம் கிடைக்கும் பொழுது இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் ரெண்டு நேந்திரம் பழத்தை தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவினா நேந்திரம் பழத்தை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசா இல்லாமல், ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பழத்தில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை ஊற வச்சு வச்சுருக்கோம். நல்லா இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு இந்த மாவோட நம்ம எசன்ஸு சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை கலந்துட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்லைஸாக இந்த மாவு கலவையில் முக்கி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு சுவையான பழம்பூரி தயார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.